ஹாய் படிஸ், வெல்கம் டு படி ஸ்மார்ட். நான் உங்கள் சுந்தர். மோமோ இங்க வந்து பாருங்களேன். சாரிங்க, கிராஸ் டாக் ஆகுது. ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கேன்ல, என்ன விஷயம்? நீங்க அப்புறம் பேசுங்க, முதல்ல இங்க வந்து பாருங்க. பீஸ்ட்னு ஒரு கார் இருக்காமே, உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? ஓ, உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதை பத்தி கொஞ்சம் தெரியும். முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, அப்புறம் யாருக்கு அதிகம் தெரியும்னு பாத்துக்கலாம். நம்ம யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்காரே, அவர் யூஸ் பண்ற காரோட செல்ல பேர் தான் பீஸ்ட். இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணுறது யாருன்னா, ஜென்ரல் மோட்டார்ஸோட காடிலாக் ஒன் அப்படின்ற கம்பெனி தான் இந்த காரை டிசைன் பண்ணது. இந்த காரை யூஎஸ் பிரசிடென்ட்காகவே 100 வருஷமாக டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த காரை 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஆர்&டி பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோயேன். இந்த காரோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன, சுமார் ஒரு 650 கிலோ இருக்குமா? அது நம்ம நானோ காரோட வெயிட்டு. இந்த காரோட வெயிட்டு 6500 கிலோ. அப்பா, அது மட்டும் இல்லை, இந்த காரோட பாடி எல்லாம் இரும்பு, டைட்டானியம், செராமிக்ஸில் செஞ்சுருக்காங்க. இந்த காரை அமெரிக்காவில் இருக்கும்போது அமெரிக்காவோட ஃப்ளாக் மட்டும் இருக்குமா ஒரு சைடில். இந்த இது வேறு நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு சைடில் அமெரிக்கா ஃப்ளாகும், இன்னொரு சைடு வந்து அந்த நாட்டோட ஃப்ளாகும் இருக்குமா? அது இருக்கட்டும். இந்த காரோட அதிகபட்ச வேகம் என்னன்னு தெரியுமா? 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். அது மட்டும் இல்லை, இதோட மைலேஜ் வெறும் 3 கிலோமீட்டர் தான். என் ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு மட்டும் நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னு வையேன், ஒரு வாரம் வரைக்கும் கூட பெட்ரோலையே போட மாட்டேன். என் தங்கம் அப்படி ஒரு மைலேஜ் கொடுக்கும். போதும் போதும், உங்கள் ஸ்ப்ளெண்டர் புராணம். இப்போ இந்த கார் போகிறப்போ யாரோ ஒருத்தங்க, அதான் உங்களை மாதிரி எதிரி அட்டாக் பண்ண நினச்சி அந்த காரோட டயரை பஞ்சர் பண்ணால் கூட இந்த கார் ஓடும் தெரியுமா? ஏன்னா இந்த காரோட டயர் மெட்டீரியல் கேவ்லார் ரீஇன்ஃபோர்ஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு இதில் செஞ்சுருக்காங்க. இந்த டயரே வெடிச்சா கூட உள்ளே இருக்க மெட்டல் டயரில் இந்த கார் ஓடும். நான் ஏமா அவரை அட்டாக் பண்ண போகிறேன்? அது மட்டும் இல்லை, அவரோட கார் சைடில் எல்லாமே அவ்வளோ ஆயுதம் இருக்கான். அது வந்து சொல்ல போனா ஒரு மினி டேங்கரா. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவரோட காருக்குள்ள ஃபுல் வைஃபை கிடைக்குமா? எப்பவுமே அந்த காரு சேட்டலைட்டு கனெக்ட் ஆகியிருக்கும், எங்க இருந்தாலும் அமெரிக்கால இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கார்ல ஒரு ஃபோன் இருக்குமா? உலகத்துல எந்த இடத்துல இருந்தும் அந்த அந்த ஃபோன்ல இருந்து 2 நம்பர் கால் பண்ணலாம். ஒன்னு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, இன்னொன்று பென்டகன், அதான் அமெரிக்க ராணுவ தளம். பார்த்தீங்களாமோ, இங்க நம்ம வீட்டில் பக்கத்து ரூம்கே வைஃபை கிடைக்க மாட்டேங்குது. இந்த காரை பார்த்தீங்களா? நீ என்ன அடிக்கிற மாதிரியே எவனோ ஒருத்தன் வந்து காரோட லைட்டை உடைச்சிட்டான்னு வை, அப்போ கூட அந்த கார் ஓடுமா நைட்லையும். ஏன்னா அந்த காருக்குள்ளே நைட் விஷன் கேமரான்னு இருக்கான். நைட் விஷன் கேமரானா என்னென்னு தெரியுமா உனக்கு? அதான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணா கூட பச்சையாக தெரியுமே படத்தில், அதுதான் நைட் விஷன். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இந்த காருக்குள்ளே எத்தனை பேர் உட்காந்துட்டு போகலாம் தெரியுமா? பிரசிடெண்ட்டோட சேர்த்து 6 பேர் இருக்கலாம். ஃப்ரண்ட் சீட்டில் டிரைவர், அவருக்கு பக்கத்தில் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அப்படியே டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி நம்ம ஆம்னி கார் மாதிரி டபுள் சீட் இருக்குமா? ஒன் டிரைவர் சீட் பேக் சைடில் 2 பேர் உட்காந்துக்கலாம், அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பிரசிடெண்ட்டும் அவருக்கு பக்கத்தில் இன்னொருத்தங்களும் உட்காரலாமா? எப்பயுமே இந்த காரை சுற்றி 4-5 காரு இதே மாதிரி போகுமாமோ? எவனாச்சும் ராக்கெட் லான்சரை வச்சு அட்டாக் பண்ண நினச்சா கூட அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த செட்டப்பான். இது மட்டும் இல்லை, இந்த காரை கொண்டு வர்றதுக்குன்னே தனியாக ஒரு ஃப்ளைட்டே வச்சுருக்கோங்கன்னா பார்த்துக்கோயேன். பிரசிடென்ட் போகிறதுக்கு முன்னாடியே இந்த 4-5 கார் எல்லாமே பிரசிடென்ட் போகிற இடத்துக்கு போயிருமா? பிரசிடென்ட் போகிற இடத்துல வந்து இந்த கார் 4-5 காரையும் வந்து ட்ரையல் விடுவாங்களாம். அதுக்கு பேர் ரோட் ரன்னராம். இப்போ இந்த கார் நம்ம ஊருக்கு வந்தால் யோசிச்சு பாருங்களேன், இருக்கிற டிராஃபிக்கில் உள்ள கார் போகிறதுக்கே இடம் இல்லை, இதில் இதுக்கு தனியாக ரோட் ரன்னர் வரையாமா? இந்த காரை எப்படி திறப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சாவி போடுற ஹோலே கிடையாதாமா? எப்படி திறப்பாங்கன்னு சீக்ரெட் சர்வீஸ் இப்போ வர யாருக்கும் சொல்லலையாமா? அதை சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த காருக்கு கைப்பிடியும் கிடையாது. இந்த காரை திறக்கணும்னா 2 பேர் கையை வச்சு அந்த டோரை இழுத்தாதான் ஓப்பன் ஆகும். இருக்காதா பின்ன? 8-இன்ச் இரும்பு கதவை எப்படி கையை வச்சு திறக்க? 2 கையை வச்சு தள்ளினா மட்டும்தான் உண்டு. ஏன்னா உள்ள ஒரு புல்லட்டும் போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த சேஃப்டி செட்டப்பான். அது மட்டும் இல்லை, இந்த கார் கண்ணாடியை யார் நினைச்சாலும் திறக்க முடியாதான். இந்த மொத்த கார்லயே அந்த டிரைவர்கிட்ட இருக்குல்ல அந்த கண்ணாடியை மட்டும்தான் திறக்க முடியுமா? அதுவுமே வெறும் 3-இன்ச் மட்டும்தான் திறக்க முடியும். அதுவும் எதுக்காக அப்படின்னா, உள்ள ஏதாச்சும் எமர்ஜென்சி ஆச்சு அப்படின்னா அதை வெளியே சொல்றதுக்காக அந்த 3-இன்ச் கேப்பான். அப்புறம் இந்த காரோட டீசல் டேங்க்கு படத்தில் காட்டுற மாதிரி கன் வச்சு அட்டாக் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாதான். ஏன், அது தீயில கொண்டு போய் எரிச்சா கூட வெடிக்காமல் இருக்குமாமா? ஏன்னா அதை சுற்றி 3-4 லேயர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயந்தான் ஹைலைட்டு, இந்த காரோட பேக் சைட் டிக்கி இருக்குல்ல, இதில் வந்து லக்கேஜ் வைக்க இடம் மட்டும் இல்லை,
உள்ளே வந்து ஆக்சிஜன் சேம்பர் பிளட் பேங்க் எல்லாம் இருக்குமா. சப்போஸ் உள்ளே யாருக்கும் எமர்ஜென்சி ஆச்சு அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஆக்சிஜன் சாம்பரான். அது மட்டும் இல்லாமல் பிரசிடெண்ட்டுக்கு வந்து காயம் பட்டு ரத்தம் வந்தால் கூட அவரோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வச்சுருப்பாங்களாம், அதை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்களாம். சே சூப்பரில். அப்புறம் இந்த காரோட டிரைவருக்கு தனியாக அவ்வளோ வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம் அமெரிக்காவில் இருக்க சிஐஏ. சிஐஏனா வேற ஒன்றும் இல்லை, அமெரிக்காவோட உளவுத்துறை அமைப்பு. நம்ம இந்தியாவில் ரா இருக்குல்ல, அதே மாதிரி அமெரிக்காவில் இந்த டிரைவர் வேலைனா அவ்வளோ கெத்தான். பார்த்தீங்களாமோ எவ்வளோ வசதி இருக்கு இந்த காரில். ஆமாமோ, சே செம்மையாக இருக்குல்ல, உங்கள் அப்பாவை வாங்கி கொடுக்க சொல்லிடலாமா? அதுக்கு நீங்கள் அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருக்கணும். அமெரிக்க பிரசிடெண்டாக இருந்தால் நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன்? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.